ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஈஸியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த மீன் குழம்பு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இதுக்கு முதல்ல வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிய விட்டுட்டு ஒரு வெங்காயம் அது போல் சின்னதாக கட் பண்ணது சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த பொருள்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு எலுமிச்சை சீசன் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த புளி தனியாக நல்லா வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த டைமில் நம்ம அந்த புளி தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்பு தூள் வந்து 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம குழம்பு தூள் வந்து கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த குழம்பு தூள் வந்துட்டு மிளகாய் மல்லி எல்லாம் சேர்ந்து கலந்த தூளுங்க. அதுதான் நான் இந்த மீன் குழம்புக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இதில் நான் வந்து பாதி மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்கும் போது நல்ல ருசி வந்து நமக்கு கிடைக்கும். இது கூட இப்போ நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறமா மாங்காய் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா இந்த சின்ன மீன்களை வந்து நல்லா கழுவி சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த மீன் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன மீனுக்கு நம்ம தேங்காய் சேர்க்காமல் இது போல் நம்மளாம் நல்ல காரசாரமாக வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிக்கணுங்க. அப்போ தான் வந்து மீனும் வேகும், அதே நேரத்தில் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. நல்லா மாங்காய் வெந்துருச்சு, மீனும் வெந்துருச்சு. இப்போது இது வந்து நம்ம உடைக்காமல் மெதுவாக இது போல் கிளறி விடணுங்க. நம்ம வந்து இதை பரிமாறும் போதும் பார்த்து வந்து மெதுவாக எடுக்கணும், இல்லைனா மீனெல்லாம் உடைஞ்சிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் இதே போல் வீடியோ நிறையா இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.